வணக்கம். வெறும் 1000 ரூபாய் முதலீட்டில் ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கணும், உங்கள் வீட்டிலேருந்தே ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா அதற்கு சரியான இடம் இது. இந்த கம்பெனி 2010 துவங்கப்பட்டது. இந்த கம்பெனியோட பேர் வந்து கிரீன் இன்டர்நேஷ்னல். இந்த கம்பெனியோட எம்டி மிஸ்டர் நாராயணசுவாமி இப்போ அந்த தொழில் விவரங்களை எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு. அதெல்லாம் முழுமையாக கேட்டுக்கங்க. மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவரோட நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசிக்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் நாராயணசுவாமி, நான் வெறுந்து வரேங்க. என்னுடைய வாட்ஸ்அப் அண்ட் வாய்ஸ் கால் நம்பர் 9366787999. நான் கிரீன் இன்டர்நேஷனல் பேரில் இந்த மில்லட்ஸ், ட்ரெடிஷ்னல் ரைசஸ், ஆர்கானிக் ஐட்டம்ஸ், நேச்சுரல் ஐட்டம்ஸுங்க, கோல்ட் ப்ரெஸ் ஆயில், நேச்சுரல் சுகர், ராக் சால்ட்லாம் பண்ணிட்டுருக்கேன். என் கான்செப்ட் என்னென்னா, ஜஸ்ட் 1000 ருபீஸில் யூ கேன் பிகம் அ டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற மாதிரி தாங்க. என்னுடைய மினிமம் ப்ராடக்ட்ஸ் வந்து 1000 ருபீஸ்க்குள்ளேயே நீங்கள் வாங்கிக்கலாம். மினிமமாக ட்ரை பண்ணிவிட்டு தென் என்ன பிஸ்னஸ் வந்து என்ன ஐட்டம்ஸ் ட்ரெண்டிங்காக போதோ அதை நீங்கள் வைடாக பண்ணுற மாதிரி பிளான் வச்சுருக்காங்க. ஸோ தட் ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா ஜஸ்ட் 1000 ருபீஸ் தாங்க, சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது என்னென்னா, உங்கள் வீட்டுக்கு வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் அப்படியே மார்க்கெட் பண்ணலாம். இன்கேஸ் அதில் எந்தெந்த ஐட்டம்ஸ் நல்லா போதோ அதை நீங்கள் வைடராக பண்ணுற பிளான் வச்சுருக்கோம். அதுலேயே முக்கியமாக இப்போது இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக, நேச்சுரல் ஆர்கானிக் ஃபீல்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போகிற ஐட்டம் ராக் சால்ட்டு. நான் அதை தான் கான்செப்ட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போதைக்கு அந்த பெரிய காம்படிஷன் எதுவும் இல்லை. இந்த பிஸ்னஸ் ஏன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ சீ சால்ட்லேருந்து நிறைய பேர் ராக் சால்ட் மாறிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹெல்த்து அவங்களுக்கு ரொம்ப அதை யூஸ்ஃபுல்லாக இருக்கின்றதுக்காக. சீ சால்ட்டில் சோடியம் அதிகமாக இருக்குது இல்லைன்றதால டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்ணுறாங்க, பப்ளிக்கும் மாறிட்டு வராங்க. ப்ளஸ் இப்போதைக்கு மார்க்கெட்டில் பெரிய காம்படிஷன் எதுவும் இல்லைங்க. எம்என்சி கம்பெனிஸோ இல்லை லோக்கல் கம்பெனிஸோ இல்லைங்க, இந்த காம்படிஷன் இல்லை. ஸோ இட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் பர்சன், நம்ம ராக் சால்ட் ஃபீல்டில் ஃபர்ஸ்ட் பர்சன் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கோங்க. ஸோ கடைகளுக்கும் நம்ம போய் எடுத்துகிட்டு போய் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ராடக்ட் அவங்களுக்கு ரீச் ஆக ஆரம்பிக்கும். ப்ளஸ் எக்கனாமிக்கலாகவும் இருக்கோங்க. நம்ம வி ஆர் கிவிங் இந்த லீஸ்ட் ரேட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க மார்க்கெட்டில். அவங்களோட குவாலிட்டி வைஸ் கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கும். ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாமினல் ரேட், அஃபோர்டபுள் ரேட். ஒரு ஈவன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட வாங்குற அளவுக்கு ரொம்ப அஃபோர்டபிள் ரேட்டில் தான் நாங்கள் பேக்கெட்டும் செஞ்சுருக்கோம், ப்ராடக்ட்டும் செஞ்சுருக்கோங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். நீங்கள் என் கஸ்டமராக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே சமயத்தில் வாங்கி உங்கள் சர்க்கிளில் இப்போ மகளிர் குழுவாக இருக்காங்க, அது மாதிரி பண்ணிக்கலாங்க. இது எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் விற்கலாம்னு பார்த்தா, இன்றைக்கி எல்லா கடையிலையும் விற்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. நாட்டு மருந்து கடையில் விற்கிறாங்க, சின்ன சின்ன மல்லிகைகளில் விற்கிறாங்க, அப்புறம் மால்ஸில் விற்கிறாங்க, ஆர்கானிக் ஷாப்ஸில் விற்கிறாங்க, சில பேர் மகளிர் குழுக்குள்ளே விற்றுக்கிறாங்க. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே, அவங்க நெய்பர்ஸ்குள்ளே, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் அப்பார்ட்மெண்ட், அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளெல்லாம் கூட இப்போ பண்ணிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா சென்னை பாண்டிச்சேரியில் இப்படி தான் போயிட்டுருக்குங்க. ஆக்சுவலி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு அந்த பர்சன் வாங்கிக்கிறாங்க, அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன இன்கம் இருக்குது, ப்ளஸ் வந்து ஒரு நாமினல் ரேட்டுக்கு அவங்க கோ அப்பார்ட்மெண்ட் நெய்பர்ஸ்க்கும் கிடைக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ இது இட்ஸ் அ குட் பிஸ்னஸ், நல்லா வந்துட்டு வருதுங்க. இன் ஃபியூச்சர் இன்னும் ஒரு 3-5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நல்லா பூமிங் ஆக போகிற பிஸ்னஸுங்க. ஸோ இப்போயே ஜாயின் பண்ணும்போது இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் போத் ஆஃப் அஸ்.